ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பாருக்கு தேவையான பொருட்கள், ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் வெட்டி வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு வந்து 2 முருங்கைக்காய், 1 கேரட்டு, 4-5 பீன்ஸ் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் மட்டும் கூட போட்டு சாம்பார் வைக்கலாம். முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா நல்லா வாசமாகவும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இது கூட உருளைக்கிழங்கு, இன்னும் உங்களுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் போட்டுக்கலாம். 1-8 சின்ன வெங்காயம் 2-2 கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 தக்காளி, மிளகாப்பொடி. இது வந்து வீட்டில் அரைச்சது, எனக்கு எப்பவும் எங்கள் அம்மா தான் அரைச்சி தருவாங்க. இதுதான் நான் சாம்பாருக்கு, புளிக்குழம்புக்கு, கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்கும் இதுதான் போடுவேன். எங்கள் அம்மா எப்படி அரைப்பாங்க அப்படின்றத இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி. புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே தக்காளியை போட்டுடலாம். சும்மா 4 கட் பண்ணி போடுங்க போதும். பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப்புக்கு இப்போ 2.5 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதை மூடி வச்சு 7-8 விசில் விடலாம். நல்லா கொலைய வேகணும் பருப்பு. இப்போ 8 விசில் வந்துருச்சு, விசிலும் அடங்கிடுச்சு. பார்க்கலாம், பருப்பு நல்லா கொலைஞ்சு வந்திருக்கு. இதை நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ இதே பாத்திரத்திலே நம்ம காயையும் தாளிச்சு விட்டலாம். குக்கர் காஞ்சதும் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா சீரகம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கருவேப்பிலை, இப்ப வெங்காயத்தை போட்டலாம். நம்ம நறுக்கி வச்சுக்க காயையும் போட்டுடலாம். இதை 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 2 விசில் விடலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு, விசிலும் அடங்கிடுச்சு. பார்க்கலாம், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ திரும்ப அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பையும் ஊற்றிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுடலாம். நம்ம ஊற வச்சு வச்சுருந்த புளியையும் கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். புளியை நீங்கள் ஃபர்ஸ்டே ஊற்றிட்டீங்கன்னா காய் வேக லேட் ஆகும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எங்கள் வீட்டு மிளகாப் பொடியில் பெருங்காயம் மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கனால நான் இப்போ மஞ்சளும் பெருங்காயமும் போட்டு தாளிக்க உள்ள குழம்புக்கு போடவும் இல்லை. நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. சாம்பார் 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் தான் நான் சாம்பார் செய்வேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் வீட்டு சாம்பார் பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.